வெல்கம் டு அன்பாக்சிங் சீரிஸ் தமிழ் சேனல். இந்த சேனலில் நம்ம தொடர்ந்து டெக் கேஜெட்ஸோட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் ப்ளஸ் அன்பாக்சிங்கை தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்த மாதிரி விஜிஆர் ட்ரிம்மரோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நான் ஏன் வாங்கினேன், இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு முன்னாடி ஃபிலிப்ஸ் அப்புறம் நோவாங்கிற பிராண்டோட ட்ரிம்மர்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபிலிப்ஸ் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 1.5 வருஷம் வரைக்கும் அதை நான் நல்லா யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோவாங்கிற பிராண்டை யூஸ் பண்ணேன். அது எனக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல. மறுபடியும் நான் வந்து வாங்குறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த விஜிஆரோட ட்ரிம்மரை பார்த்தேன். ஸோ இது எனக்கு பர்சனலாக இம்ப்ரெஸ் ஆனது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ட்ரிம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங் ரேஞ்ச் வந்து 0.5 20 mm சொல்லுவாங்க. ஒரு 3 கிளிப் தருவாங்க, 3 mm, 6 mm, 9 mm சொல்லி தருவாங்க. மேக்ஸிமம் 12 mm வரைக்கும் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக பியர்டு வளர்க்குறவங்களுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதை பர்சனலாக தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த விஜிஆரோடது கண்ணில் பட்டுச்சு. இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 வித்தவுட் கிளிப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், 1 mm, 2 mm, 3 mm சொல்லிட்டு ஒரு 3 கிளிப் தராங்க. ஸோ இதுதான் எனக்கு பையிங் ரீசனாக இருந்துச்சு. மேலும் இதில் கொடுத்துருக்கிற பிளேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் டி பிளேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது, அக்ரஸியாக இருக்குது. இதோட சைஸை பாருங்கள், ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது, அது போக லைட் வெயிட்டாக இருக்குது. அது போக இதில் கொடுத்துருக்கிற பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரியும், அடுத்து க்ரீன் கலர் லைட் எரியும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் எரியுது டர்போ மோட். தென் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா ஃபோன்லேயுமே டைப் சி கேபிள் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும் போதில் நீங்கள் அந்த கேபிளே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா இது தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா இது ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்குது, சிம்பிள் டிசைனாக இருக்குது, ஈஸியாக கேரி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது போக நீங்கள் கிளிப்ஸையும் கூட எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தின்னாக வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். இந்த 3 சைஸ் கிளிப்பை பாருங்களேன், 1 mm, 2 mm, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm. இந்த 3 சைஸ்லேயுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் 700 பட்ஜெட்டுக்கு இது வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரியை பற்றி சொல்லி ஆகணும். இதோட பேட்டரி வந்துட்டு 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து கரெக்டாக எடுத்துச்சு. ஆனால் அப்படி 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணுறதை வந்துட்டு நீங்கள் 120 minutes தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதாவது 2 hours தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 15 minutes வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு 20 times வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதுக்குள்ளே வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு ஆயிலும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ்ஷை வந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதான் பாக்ஸ் கண்டென்ட்டு. இந்த பிஃபோர் ஆஃப்டர் இமேஜை பாருங்கள். பியர்டை ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு, ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குல்ல. இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் எல்லோரும் ஃபிலிப்ஸு, எம்ஐ, அதுக்கப்புறம் நோவா அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ப்ராண்டோட ட்ரிம்மர்ஸ் எல்லாமே வாங்குறத விட்டுட்டு இந்த விஜிஆருங்கிற ப்ராண்டை வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதை வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட பெஸ்ட் பை லிங்க் கொடுத்தேன், அது லிங்க் பிடிச்சி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் தென், பை ஃப்ரம் கணேஷ் பாபு, அன்பாக்சிங் சீரிஸ் தமிழ் சேனல். தேங்க்யூ.